ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் மேகலா. வெல்கம் டு மேகலாஸ்பீக்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்குங்க. ஆனால் எப்போவுமே யூஸ்வலாக இந்த லட்டு, ஜிலேபி இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்ஸே தான் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் நம்ம வீட்டிலையே டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு பிஸ்கெட்டும் வெறும் தேங்காயும் வச்சு ஒரு ரோல் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்ம ஒரு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய், காய்ச்சி ஆற வச்ச பால், அரை கப் சர்க்கரை, ரெண்டு ஏலக்காய், அரை கப் டெசிக்கேட்டட் கோகனட், தேவையான அளவு காஃபி மிக்சர், ஒரு பட்டர் பேப்பர். இந்த பேஸ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பிஸ்கெட்டை எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி இப்போ நான் அதை பவுடராக்கி எடுத்துக்க போகிறேன். இதில் ரெண்டு இருக்குங்க. ரோல் செய்கிறதுக்கு பேஸ் வந்து இந்த பிஸ்கெட் தான். அதுக்குள்ளே தான் இந்த தேங்காவை நம்ம ஃபில்லிங்காக வைக்க போகிறோம். அதுக்காக முதல்ல இந்த பிஸ்கெட்டை நான் நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம அந்த பேஸ் டோவாகவே போட போகிறோம். அதில் கூடவே சர்க்கரை, ரெண்டு ஏலக்காய், இதையும் நான் நல்லா பொடியடிச்சு வச்சுக்கிறேன். இதுதான் நான் அந்த தேங்காய் கூட சேர்க்க போகிறேன். டெசிக்கேட்டட் கோகோனட் சொன்னேன் இல்லைங்களா, அது கூட சேர்த்து தான் அந்த ஃபில்லிங் நான் பண்ண போகிறேன். அந்த கோகோனட் வேறு ஒன்றும் இல்லைங்க, சும்மா அதை வந்து நம்ம துருவி எடுத்துகிட்டு ஒரு வர வடைச்சட்டியில் அதை நம்ம வறுத்துட்டே இருந்தோன்னா அதோடய தண்ணி பதோலாம் போய் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்குங்க. அதுதான் டெசிக்கேட்டட் கோகோனட். உங்ககிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் கிராசரிஸ் வெளியில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். ரிஸ்கே இல்லாத, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் இந்த டெசிக்கேட்டட் கோகோனட்டும். இந்த சர்க்கரையும் இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கணும் பவுடராக. பாருங்கள், நல்ல பவுடர் ஆகிடுச்சு. அந்த ஏலக்காய் ஃபுல்லாகவே அது கூட நல்லா கலந்துருச்சு. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஏலக்காயோட ஃப்ளேவர். இப்போது அந்த மாவு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டை ஒரு பவுலில் கலந்து அது கூட தான் நான் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் காய்ச்சி அரை வச்ச பாலையும் கலந்து ஒரு மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த காஃபியோட ஃப்ளேவரை இந்த பிஸ்கெட்குள்ளே நம்ம கலக்கும் போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவோட பதம் வர்ற மாதிரி நம்ம இதை பிசைஞ்சுக்கணும். ஸோ அந்தளவுக்கு தேவையான காஃபி மிக்சரை மட்டும் நம்ம இதில் கலந்துக்கலாம். காய்ச்சி அரை வச்ச பால், ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இதுதான் இந்த மிக்ஸில் நான் கலந்துருக்கேன். ஸோ நல்லா கலந்துக்கலாம். இது சப்பாத்தி மாவோட பதம் வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. இப்படி கையில் உருட்டும் போது நமக்கு உதிராமல் ரொம்ப குழக்குழன்னு இல்லாமல் இருந்தால் போதும். நம்ம இப்போ உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். டெசிக்கேட்டட் கோகோனட் ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த சர்க்கரையை நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹாஃப் கப் தேங்காய்னா ஹாஃப் கப் சர்க்கரை, இதுதான் அதோடய மெஷர்மெண்ட். கூட ரெண்டு ஏலக்காய், இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய். நெய் நம்ம உருக்க வேண்டியது கிடையாது, நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுலேயே அது இலகிடும் நல்லா. அந்தளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். சில பேர் நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பட்டர் கலந்துக்கலாம். பட்டரும் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவராகவே இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து பால் ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே ட்ரையாக இருக்கும்போது அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட்டராக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் அது நல்லா கட்டி இல்லாமல் இலகுற அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கலந்துக்கோங்க. அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப தண்ணியாக வரக்கூடாதுங்க. மிக்ஸ் பண்ணதுமே பாருங்களேன், கொஞ்சம் வாட்டரியே தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த பர்ஃபி செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பதம் மாதிரி இருக்கணும் நமக்கு இந்த தேங்காய். இதை நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அந்த ரோல் மேலே வச்சு. ஸோ இந்தளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, சாரி பால் ஊற்றிடக்கூடாது. ஓகே, இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பிஸ்கெட்டை சப்பாத்தி எப்படி திரட்டுறோமோ அந்த மாதிரி இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருந்த அந்த பிஸ்கெட் ரொம்ப நேரம் ஊற வேண்டியது கிடையாது. நம்ம அந்த கோகனட் செய்கிற டைம் வரைக்கும் அது ஊறினாலே போதும் நமக்கு. ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து அதை நம்ம நல்லா திரட்டிக்கலாம். கீழே நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால நமக்கு ஒட்டாது, பயம் இல்லாமல் நம்ம நல்லாவே திரட்டலாத. ரொம்ப தண்ணியாகவோ இல்லை ரொம்ப ட்ரையாகவோ இருந்தால் இது திரட்டுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நீங்கள் அந்த காஃபி மிக்சரை கரெக்டான அளவு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம என்ன பதத்தில் அந்த சப்பாத்தி இருக்கோ அந்த அளவுக்கான திக்னஸில் இது இருந்தால் போதும். இப்போ இந்த டெசிக்கேட்டட் கோகனட்டை இது ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். எல்லா பக்கமே ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் அது ஸ்கொயராக கட் பண்ணி மற்ற எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா இடமும் படுற மாதிரி. ரொம்ப அழுத்தியெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க, நம்ம ஏற்கனவே பால் ஊற்றிருக்கனால இது ரொம்ப அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம பிஸ்கெட்டில் இந்த காஃபி பவுடரோட ஃப்ளேவர் வந்து நமக்கு தேங்காய் கூட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தேங்காய் கூட இந்த காஃபியோட ஃப்ளேவர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ரோல் ஆக்கி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வச்சிருந்தோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்லைஸ் பண்ணி பார்த்தா அது நல்ல ரோலாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஒரு ரோல் ஆக்க போகிறோம். மடிச்சுக்கோங்க. நம்ம பட்டர் பேப்பரில் வச்சுருக்கறனால அது நிச்சயமாக ஒன்றுக்கொன்று ஒட்டாது. ஸோ நீங்கள் கவலையே படாமல் அதை உருட்டலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் உருட்ட வேண்டியது இல்லைங்க, நீங்கள் சும்மா ஜென்ட்லாக இப்படி திருப்பிகிட்டே இருக்கும்போது அது ஒரு ரோலாக வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் வந்து தேங்காய் தவிர நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சு பண்ணணும் அப்படின்னா, இல்லை பருப்பு வேறு ஏதாவது வெள்ளம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இதில் வெறும் பிஸ்கெட் தேங்காய் இதை மட்டும்தான் வச்சு இந்த ரோலை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே மடித்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது நல்லா கெட்டியாகிடும். நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளானதாங்க, வெறும் பிஸ்கெட்டும் தேங்காயும் வச்சுருந்தா நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறேன். ஒரு 4 மணி நேரம் கழித்து நான் இந்த ரோலை எடுத்திருக்கேங்க. நல்லா செட் ஆகிருக்கு எனக்கு, எடுக்கும்போதே நல்லா தெரியுது தொட்டு பார்க்கும்போது. இப்போ நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா செட் ஆயிடுச்சுங்க. அந்த பிஸ்கெட் வந்து இப்போ ஒரு கேக் மாதிரி இருக்கு. உள்ள அந்த பிஸ்கெட்டும் கோகனட்டும் நல்லா உள்ள ஃபில்லிங் எல்லாம் ஃபுல்லாக செட் ஆயிருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறேன். வா, கட் பண்ணும் போதே நல்ல கேக் மாதிரி கட் ஆகுதுங்க. இது நீங்கள் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கும் போது சாப்பிடும் போது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, ஒரு லேயர் பிஸ்கெட், ஒரு லேயர் கோகனட், எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள்.
நம்மளோட கோகனட் பிஸ்கட் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லேயே சில நேரம் நிறைய பிஸ்கட் மிச்சம் ஆயிடும், அதை வச்சு நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சதும் மேலே இருக்க அந்த கோட்டிங் நல்லா நமக்கு கேக் மாதிரி ஆகிடுச்சு. உள்ள தேங்காய் கூட நல்லா அதுக்குள்ளே ஃபில்லாகி ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.